வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபுக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டிருப்பதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுவதை இஸ்தானா நிகாரா மறுத்திருக்கின்றது. அது பொய்யான செய்தி. மேலும் பிரதமருக்கான ஆதரவை மீட்டுக் கொள்வது என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவைத் தலைவரிடமே அதனை தெரிவிக்க வேண்டுமே தவிர இஸ்தானா நிகாராவிடம் அல்ல என அரச விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள டத்துஸ்ரீ ஹமாத் பாட்டீல் சம்ஷுடின் தெரிவித்தார். உலகில் மோசமான சாலைகளை கொண்டிருக்கும் நாடுகளில் மலேசியா 12வது இடத்தில் இருப்பதாக கூறப்படும் ஆய்வு சரியானது அல்ல. தவறான தகவலை வழங்கி மலேசியாவின் ஒட்டுமொத்த சாலைகளும் மோசமான நிலையில் இருக்கின்றது என்ற தவறான தோற்றத்தை அந்த ஆய்வு ஏற்படுத்தியிருப்பதாக பொதுப்பணி அமைச்சு தெரிவித்தது. இணைய ஓட்டுநர் கல்வி நிறுவனமான ஜுதோபிக் மேற்கொண்ட அந்த ஆய்வு சாலையின் தரம், சாலையின் தர மேம்பாடு, சாலையில் ஏற்படும் மரணம், சாலை கட்டமைப்பு ஆகிய 4 அம்சங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 59 நாடுகளை மட்டுமே அந்த ஆய்வு உட்படுத்தியுள்ளது. எனவே அது நாட்டிலுள்ள சாலைகளின் உண்மையான தரத்தை பிரதிபலிக்கவில்லை என அந்த அமைச்சு குறிப்பிட்டது. மலேசியர்கள் பெறும் சராசரி மாத வருமானம் 2020 ஆண்டை காட்டிலும் 2021 ஆண்டு 3.5 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கின்றது. அந்த ஆய்வின்படி 2020 ஆண்டு 2933 ரிங்கிட்டாக இருந்த சராசரி மாத வருமானம் 2021 ஆண்டு 3037 ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியர்களின் அந்த வருமான விபர ஆய்வினை மலேசிய புள்ளி விபரத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆய்வில் 2021 97 லட்சம் மலேசியர்கள் மாத வருமானம் பெறுபவர்களாக உள்ளனர் என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இந்த சராசரி மாத சம்பள விகித உயர்வு நாட்டின் பொருளாதாரம் மீட்சி பெற்று வருவதற்கான ஒரு அறிகுறியாக விளங்குவதாக புள்ளி விபரத்துறையின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் முகமது உசேர் தெரிவித்தார். தங்களது மகள் வினோசினி இறந்து 5 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை அவரது மரணத்துக்கான உண்மை காரணம் தெரிய வரவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். வினோசினி UUM வட மலேசிய பல்கலைக்கழக விடுதியின் அறையில் உடலில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்ததாக நம்பப்படுகின்றது. இவ்வேளையில் அத்தகையதொரு சம்பவம் அப்பல்கலைக்கழகத்தில் இனி எந்த ஒரு மாணவருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தங்களது மகளின் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென வினோசினியின் குடும்பத்தினரும் அவர்களின் வழக்கறிஞரும் வலியுறுத்தி வருகின்றனர். விசாரணை எப்போது நடத்தப்படும் என்ற ஒரு கால வரையறை எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. 5 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? எனவே மரண விசாரணை அதிகாரிகள் விசாரணையை விரைவுபடுத்தும்படி தாம் கேட்டுக்கொள்வதாக வினோசினியின் தந்தை ஆர் சிவகுமார் ராஜு தெரிவித்தார். இதனிடையே வினோசினியின் மரணத்தில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்து தமது ஏமாற்றத்தினை வினோசினியின் குடும்ப வழக்கறிஞரான எம் மனோகரன் வெளிப்படுத்தினார். இந்த விவகாரத்தில் தேசிய சட்டத்துறை தலைவர் விசாரணைக்கு இன்னும் உத்தரவிடாமல் இருப்பதால் தாம் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனமாக இருக்கும் அதிகாரத்துவ தரப்பின் செயல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையே பெரிதும் பாதிக்கும் என அவர் கூறினார். சுங்கைப்பட்டானி பீடோங் வீடமைப்பு பகுதிக்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் காருக்குள் 2 ஆடவர்களால் தான் பாலியல் வன்முறை செய்யப்பட்டதாக முதலாம் படிவ மாணவி ஒருவர் போலீசில் புகார் கொடுத்திருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மணி 1 நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் தன்னை பாலியல் வன்முறை செய்தவர்களில் ஒருவன் அறிமுகமாகி 2 வாரங்களே ஆன 15 வயது சக பள்ளி மாணவன் என அந்த மாணவி புகாரில் குறிப்பிட்டிருக்கின்றார். சம்பவத்தன்று 8:00 அந்த மாணவியை சம்பந்தப்பட்ட மாணவன் மோட்டார் சைக்கிளில் வெளியில் உணவருந்துவதற்காக அழைத்துச் சென்றுள்ளான். பின்னர் கார் ஒன்றில் மேலும் 4 ஆடவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த மாணவியை சுரங்கப்பாதை இருக்கும் பகுதிக்கு சென்றுள்ளான். அங்கு 3 ஆடவர்கள் வெளியில் நின்றிருக்க காருக்குள் 2 தான் பாலியல் வன்முறை செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கூறியுள்ளார்.
வேலை மோசடியால் ஏமாற்றப்பட்டு லாவோஸில் சிக்கிக்கொண்ட 5 மலேசியர்கள் மீட்கப்பட்டு தாயகம் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் நேற்று மாலை KLIA அனைத்துலக விமான நிலையம் வந்திறங்கினர். அந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட ஒருவர் சீன கும்பல் ஒன்று ஸ்கேமர், அதாவது மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பவர்களாக தங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த 8 மாதங்கள் அந்த வேலையை செய்த தங்களுக்கு 7000 சீன யுவான் மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நேற்று மாலை சில மணி நேரம் பெய்த மழையை தொடர்ந்து ஈப்போவில் சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. பண்டார், மேரு, ராயா, உளுச்சப்பூர் ஆகிய பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததாக பேராக் தீயணைப்பு மீட்பு நிலைய பேச்சாளர் தெரிவித்தார். இவ்வேளையில் உளுச்சப்பூர் பகுதியில் பாதுகாப்பு கருதி 60 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 2 துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டதாக அவர் கூறினார். ஆகஸ்டில் ஜப்பானில் உலக வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடிய நாட்டின் முன்னணி ஆடவர் பூப்பந்து இணையினர் ஆரன்சியா சோ வீயிக் இருவரும் BWF உலக பூப்பந்து சம்மேளனத்தின் தரவரிசையில் 4வது இடத்திற்கு முன்னேறினர். இவ்வேளையில் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரரான லீ ஜி ஜியா அத்தரவரிசையில் தொடர்ந்து 3வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். 2019 சி விளையாட்டுப் போட்டியின் வெற்றியாளரான எஸ் கிசோனா 46வது இடத்தை பிடித்திருக்கின்றார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.